வணக்கம் ட்ரூ கோல்டன் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போனால், நம்ம அந்த கிரீம் பிஸ்கட்டு, பால், பேக்கிங் சோடா, கொஞ்சம் இந்த இதை வச்சு எப்படி கேக் ரெடி பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இது மாதிரி ரெண்டு சின்ன சின்ன குண்டா எடுத்து அதில் என்ன பண்ணுறோம்னா, இந்த பிஸ்கட்டை எடுத்து ரெண்டாக பிரித்து நம்ம கிரீமு அந்த பிஸ்கட்டும் தனித்தனியாக எடுத்து போட்டுக்கணும். கிரீம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதை கத்தியாக வச்சு இப்படி கட் பண்ணி கிரீம் தனியாக ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டுக்குவோம். இந்த பிஸ்கட்டை எல்லாம் ஒன்றில் போட்டுக்குவோம். இது ஒன் பை ஒன்னாக நாம் எடுத்து அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மொத்தமாக அதை காட்ட வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பிஸ்கட் இது தனியாக, கிரீம் இது தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அதை பவுடர் பண்ணிக்கணும். இந்த பிஸ்கட்டை அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக போடாதான், உடச்சி உடச்சி கூட நம்ம போட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி ரெண்டாம் மூணாக நம்ம இதை கொஞ்சம் உடச்சி போட்டுட்டா ஜாரில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக உடச்சி போட்டுக்கலாம், ரைட்டுங்களா? இது கிரீம் தனியாக வந்துச்சு, பிஸ்கட் தனியாக உடச்சி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன், சரிங்களா? சந்திப்போம், சந்திப்போம். பார்த்தீங்களா, நம்ம அந்த மிக்சி ஜாரில் பிடிக்கிற அளவுக்கு இதை கொஞ்சம் உடச்சி உள்ளே போட்டுக்கிட்டோம். இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டோம், ரைட்டுங்களா? இப்போ நாம் இந்த பிஸ்கட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா நைஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். அதை நீங்கள் இப்போ பார்த்தீங்க, இதில் மாற்றி அதுக்கப்புறம் நம்ம இது கூட என்ன பண்ணுறோன்னு பாருங்களேன். ஒரு செகண்டு வெயிட்டு. பாலை அதில் கலந்துக்கிறோம், அதாவது நல்லா காய வச்சு ஆற வச்சு அந்த பாலை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த அரைச்சி எடுத்த பிஸ்கட் கிரீம் தனியாக எடுத்துட்டோம். இதை மட்டும், அந்த பிஸ்கட்டை மட்டும் நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்லா காய வச்சு ஆற வச்ச பாலை கலந்து மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ், ரொம்ப கலந்து தண்ணியாக போயிடக்கூடாதுல, அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுது. இது பண்ணுறது வந்து நம்ம பிள்ளைங்கிறனால அது பயந்து கிடக்குது, அதனுடைய இஷ்டத்துக்கு விட்டாச்சு. அது எப்படி பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சிக்ஸ்த்து தான் படிக்கிறான் நம்ம பொண்ணு, பண்ணிகிட்ருக்கா, நம்ம அதை பார்ப்போம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக செஞ்சிகிட்ருக்கா, அவளோட இன்ட்ரெஸ்ட்லேயே செஞ்சிகிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் போடணும் போல், அதுவாக போட்டுக்குது, நான் எதுவும் சொல்லலை, அதுவாக செய்யுது. இப்போ இந்த கண்டிஷன் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பேக்கிங் சோடா கலந்துக்கிறோம். ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டால் போதும் அப்படிங்கிறப்படிங்க, அது போதுமானு எனக்கு தெரியல, இந்த அளவு போட்டால் போதும் அப்படிங்கிறப்படிங்க. இப்போ அதை ரெண்டு பிஞ்சு அளவுக்கு தான் கலந்துருக்குது. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாம். அதை பார்க்கவே சாக்லேட் மாதிரி வந்துருச்சு, சும்மா ஜம்முன் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் பதம், இது வச்சுக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். வாய் அகண்ட பாத்திரமாக இருக்கணும் நமக்கு, அப்போ தான் கேக்கு வந்து ரெடியாகி நம்ம எடுக்கும்போது கலக்கணும் ஈஸியாக கலந்து வரும். அதுக்காகத்தான் நமக்கு இந்த மாதிரி பாத்திரம், இந்த குண்டாலாம் இருந்துச்சு அப்படின்னா, இது பாருங்கள் இந்த வடும்பெல்லாம் இருக்குது, அது போய் மாட்டிக்க வராது இப்போ நமக்கு. அதனால் அந்த வாய் அகலமாக இருக்கிற பாத்திரமாக இந்த ஃபேஷன் அந்த மாதிரி பொருளை எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குது நமக்கு. இப்போ நெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, ஒரு லேயருக்கு வந்து இது ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த மிக்ஸை நம்ம வந்து இந்த நெய் போட்டு வச்ச பாத்திரத்தில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு. இப்போ இது இப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரே ஈவனாக வந்துடும். இது சமப்படுத்துறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஷேக் பண்ணி விட்டு லைட்டாக தட்டினோம் அப்படின்னா ஒரே ஈவன் ஆயிரும். இப்போ பாருங்க, அவ்வளோதான், பாருங்க எவ்வளோ அழகாக. தோசை கல் வச்சுக்கிறோம், அது மேலே இந்த கல் உப்பு அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறோம், அதான் நம்ம குக்கரில் இதுலாம் வருமில்ல, அது மாதிரி பிரியோ, நீங்கள் அந்த அண்டா இதெல்லாம் வைக்கிற பிரி இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா இந்த குக்கரில் வரக்கூடிய இதை கூட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நாம் அந்த ரெடி பண்ண மிக்ஸு, அதான் அந்த பிஸ்கட்டை
நம்ம பவுடர் பண்ணி வச்சிடலங்க. அதுவும் பாலும் கலந்த மிக்ஸு. அதை இப்போ ரெண்டையும் எல்லாமே கலந்து வச்சுட்டோம். இப்போ இப்படி வச்சு நம்ம வந்து இதை கவர் பண்ணி வைக்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இட்லி பாத்திரம் மூடியே நமக்கு கரெக்டாக வருது. அதையே வச்சு இப்போது இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வெயிட் பண்ணுவோம் நாம். ஓகேங்களா? கொஞ்சம் அப்புக்கா கொக்கும் திறந்தது. வாங்க என்ன ஆயிடுச்சு இப்போ பார்ப்போம். கேக்கு நல்லாவே வந்திருக்கு. இது ஆறிடுச்சு. இப்போ வந்து இது மேலே நம்ம தட்டை இப்படி வச்சு அப்புறமா இப்படி கமுத்திக்குவோம். அப்போ ஒரு தட்டு தட்டுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் ஈஸியாக. இப்போ எடு பார்ப்போம். அப்போ பாருங்க, இப்போ எடுத்து பார்க்குறோம். ஆஹா, சூப்பராக கேக்கு வந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னும் இதில் க்ரீம் நாம் போட்டு இன்னும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிஸ்கட்டில் நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த க்ரீம்லேயும் தனியாக வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். அது வேக்கு அது வேகிறக்காக வச்சுருந்தால அந்த டைமுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த க்ரீமில் பால் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிறோம். இது கூட இதே மாதிரியே நம்ம சர்க்கரை பாகு சர்க்கரை அந்த அஸ்க சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம அதையும் ரெடி பண்ணிக்குவோம். ரெண்டையும் இப்போ அப்ளை பண்ணோன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேக்கை ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணுறோம். இப்போ நடு மையத்தில் ஒரு கத்தியில் இப்படி நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அது உடஞ்சி போகாமல் லைட்டாக இப்படி வந்து நம்ம கீறி அப்படி கட் பண்ணி எடுத்துடுவோம். ரவுண்டாக அந்த ரவுண்டாக கட் பண்ணி எடுத்த ஸ்லைஸை ரெண்டு அடுக்கையும் தனித்தனியாக பிரித்து இப்படி எடுத்துக்கலாம். இப்படி தனியாக எடுத்துகிட்டு ஒரு அடுக்கு மேலே நாம் வந்து இப்போ அந்த கலந்து வச்சுக்கிற கிரிமை அப்ளை பண்ணுவோம். அதே போல் அந்த சக்கரை பாகையும் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சக்கரை பாகை ஃபுல்லாக ஒரு லேயரில் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த லேயர்லையும் ரெண்டு லேயர்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதே போல் அப்ளை பண்ணி விட்ருவோம். இப்படி ரெண்டுக்கும் போட்டு விட்டு அடுத்து அந்த க்ரீமு நம்ம பிஸ்கட் க்ரீம் எடுத்து வச்சு பேஸ்ட் பண்ணமல அதையும் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ரெண்டு சைடும், அதாவது ஆஃப் ஆஃபாக கட் பண்ண ரெண்டு பகுதிக்கும் அப்ளை பண்ணி விட்டு என்ன பண்ணுறோன்னு அப்படியே பாருங்கள். இப்போது அந்த ஆஃபு கட் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த ஆஃபுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடுறோம். இது போக மேலே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வேணும். அதனால் இதுக்கு போதுமான அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மீதி கிரீமை வச்சுருவோம். இப்போ ரெண்டையும் எடுத்து ஒன்றா இருந்த வாக்கிலேயே நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது மீதம் இருக்கிற சர்க்கரை பாக இந்த கிரீமை இந்த மேல் பகுதியில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். கேக்கோட மேல் பகுதியில் அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த சுவை வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவிக்கும். ரொம்ப பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் மிக அருமையாக இருக்கும். நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம பாப்பா செஞ்சது ரொம்ப அழகாக வந்துருச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. கேக் ரெடி, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக வந்திருக்கு உண்மையாலுமே. இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிட்றோம், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அழகாக கேக் மாதிரியே வந்துருச்சு. இந்த வீடியோவை இதுவரை பார்த்தமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, நீங்களும் வணக்கம். நன்றி, வணக்கம்.